கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பங்களாதேஷ் தீவிரவாதிகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அகில பாரத இந்து மகாசபா அமைப்பினர். அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பேசிய அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் கொங்கு மண்டல இளைஞரணி தலைவர் பாக்ஸர் பிரேம், பங்களாதேஷில் வாழ்கின்ற இந்துக்கள் இந்து வழிபாட்டு தலங்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தி இந்துக்களை படுகொலை செய்து வருகின்றனர் எனவும், பங்களாதேஷ் தீவிரவாதிகளை கண்டித்தும் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வல்லபை பாலா கூறுகையில், வங்காளதேசத்தில் துர்கா பூஜை என்று சிறுபான்மையாக இருக்கும் இந்துக்களை அங்குள்ள இஸ்லாமியர்கள் கடுமையாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் எனவும், இதனை கண்டித்து அகில பாரத இந்து மகாசபாவின் மாநில தலைவர் கே ஆர் சுபாஷ் தலைமையில் கோவை பந்தயசாலையில் கடும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது என்று தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்காளதேசத்தில் துர்கா பூஜை என்று சிறுபான்மையாக இருக்கும் நம் தொப்புள் கொடி உறவான இந்து சொந்தங்களை அங்கே உள்ள பயங்கரவாத முஸ்லீம் அமைப்புகள் பயங்கரவாதிகள் கொடூரமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதை கண்டிக்கும் விதமாக அகில பாரத இந்து மகாசபா சார்பாக மாநில தலைவர் எங்கள் தளபதி சுபாசனன் தலைமையில் கோவையில் மிக பிரம்மாண்டமான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பங்களாதேசத்தில் இஸ்லாமியர் கொடூரமாக இந்துக்களை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றனர். அதே இந்தியாவில் 100 கோடி இந்துக்கள் இருக்கின்றோம். இங்கே உள்ள ஒரு 13% இந்துக்கள் 13% முஸ்லீம்கள் இருக்காங்க. இங்கே உள்ள இந்துக்கள் நினைச்சா இங்கே ஒரு துளுக்கே இருக்க முடியாது. எங்கள் தொப்புள் கொடி உறவை பங்களாதேசம், பாகிஸ்தான், காஷ்மீர் போன்ற பகுதிகளில் இந்துக்களை கைவச்சா இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம்களையும் இந்துக்கள் கைவச்சா என்ன நடக்குங்கிறதும் வந்து சிந்திச்சுக்கணும். நம்ம இந்து அனைவருக்கும் சமம் என்று ஒரு கொள்கையில் வளர்ந்துக்கிருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்து வீட்டு இந்துக்கு பிரச்சனை நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு துளுக்கன் அப்படி பண்ணுறது கிடையாது. ஒரு துளுக்கனுக்கு ஒரு பிரச்சனை, மொத்த ஜமாத் வந்து நிற்கிது. சிரியாவில் ஒரு பிரச்சனை, மொத்த இந்தியா மொத்த நாடுமே மொத்த துளுக்கனுக்கு வீதிக்கு இறங்கினான். அமெரிக்காவில் ஒரு படம் எடுத்தான், அந்த படத்தை கண்டிச்சு சென்னையில் மொத்த துளுக்கனு ரோட்டுக்கு வந்தான். ஆனால் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் கைகாலாகாத கட்சியாக இருந்தாலும் காவிப்படிக்கு படைக்கு கீழே இருக்க கட்சிகள் மட்டும்தான் ரோட்டில் குரல் கொடுத்துருக்கோம். வேறு எந்த கட்சிக்காரனும் குரல் கொடுக்கறதில்ல. இது போகிற போக்கில் மறுபடியும் இலங்கையில் அடித்தானுங்க, பாகிஸ்தான் அடிக்கிறானுங்க, பங்களாதேஷில் அடிக்கிறானுங்க, போக மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டிருந்தால் இங்கே உள்ள சிறுபான்மை ஒருத்தம் கூட ஒழுங்காக இருக்க முடியாதுங்கிறத இந்த கூட்டத்தின் வாயில் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இதே மாதிரி நடக்காமல் இருக்க மத்திய அரசை வலியுறுத்தி பங்களாதேசத்தில் மீண்டும் இதே போல் நடந்தால் அங்கே போர் கொடுக்குமாறு அகில பாரத இந்து மகாசபா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.